நல்லா புரிஞ்சுக்கங்க, கொரோனா வந்து உங்களை வந்துடும் வந்துடும் வந்துடும்னு நினச்சி நினச்சி பயப்படுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அது ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது. அவன் இங்கே தான் இருக்கிறான், உங்கள் முன்னாடி இருக்கிறான், என் முன்னாடி இருக்கிறான், எனக்கு பின்னாடியும் இருக்கிறான். நீங்கள் அவனை வந்து வந்துடும் வந்துடும் நினைக்காதீங்க. இது எப்போ அவன் உள்ளே நுழைவான் அப்படின்னா, உங்களோட பிராணசக்தி எப்போ கீழே போகுதோ உள்ளே வந்துடுவான். இப்போ வெளியே வெயிட்டிங் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிற்கிறான். இப்போ பிராணன் கீழே போச்சுன்னா உள்ளே வந்துடுவான். பிராணம் எப்போ கீழே போகும், பயம் வந்தால் கீழே போயிடும் சார். உங்களுக்குள்ள பயம் இருக்கு, பயம் வந்துச்சுன்னா உயிர் சக்தி கீழே போயிடும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அன்றைக்கி பாருங்கள், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. பயத்தோடு இருக்கும்போது, பயம் இன்செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்கும்போது பிராணசக்தி கீழே போயிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, முதல்ல பயப்படாதீங்க. அவன் இருந்தால் இருக்கட்டும், அவன் அலோவ் சொன்னால் நீங்கள் ஒரு பதில் கூட அலோவ் சொல்லுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவன் பாட்டுக்கு நிற்பான், ஒன்றும் பண்ண மாட்டான். உங்களுக்கு உள்ளே வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. அப்படியே உள்ள நுழைஞ்சாலுமே நீங்க பிராணசக்தியை ஓங்கி வச்சிருந்தீங்கன்னா அடிச்சு தூக்கி வெளியில தூக்கி வீசிடுவான். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயந்தா மட்டும் என்ன, வராம இருக்க போதா, நான் பயந்துக்கிறேன் நீ வந்துடாத அப்படின்னா வராம இருக்குமா? சிம்பிள் காமன் சென்ஸ், முதல்ல பயத்தை தூக்கி போடுங்க. ஸோ பயத்தை தூக்கி போட்டுட்டோம், அதுக்காக இன்னைக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த ஸ்டெப்பையும் நான் வந்து மதிக்க மாட்டேன், அதுவும் தப்பு. அதாவது நீங்க சீரியஸா இருக்க கூடாது, சின்சியரா இருங்க, ஜாலியாக இருங்க, சின்சியராக இருங்க. என்ன சொல்கிறோமோ அதை செய்யுங்க, அவ்வளோதான் மேட்டர். அதுக்காக பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை. சூழ்நிலை அப்படி இருக்கா, வந்தவன் எத்தனையோ லட்சம் பேர் புழைச்சி வந்திருக்கான், சாகிறது வெரி ஃபியூ பீப்புள். அவங்க எதுக்குன்னா பிராணசக்தி கீழே இருக்கிறதுனால. உங்களுக்கு தான் பிராணசக்தி நல்லா இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை? ஸோ முதல்ல ஆனந்தமாக சந்தோஷமாக இருங்க. சொல்கிற விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். சின்சியராக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் சீரியஸாக இருக்கிறதுக்கும் ரொம்ப சீரியஸ்னஸ் இருக்கக்கூடாது. சீரியஸாக இருந்தீங்கன்னா அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பயம் தேவையில்லை, ஜாலியாக இருங்க. என்ன சொல்கிறோமோ அதை நல்ல ஜாலியாக கடைபிடிக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உள்ளே வரமாட்டான், வெளியே தான் இருப்பான், கவலைப்படாதீங்க.